கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாளின் தியான தலைப்பு, ஜெபமே ஜெயம். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். ஆதியாகமம் 32:26. சீனா தேசத்தை கம்யூனிஸ்டுகள் ஆக்கிரமித்து பிடிக்கும் முன் ஆன் வாட் என்ற மேல்நாட்டு தேவ ஊழியர் நான்கிங் என்ற நகருக்கருகில் உள்ள ஒரு பள்ளிக்கூடமும் விடுதியும் நடத்தி தேவ ஊழியத்தை சிறு பிள்ளைகள் மத்தியில் செய்து வந்தார்கள். அக்கட்டடங்கள் எல்லாம் மூங்கில் மரங்களாலே கட்டப்பட்டவை. சுவர்கள் மூங்கில் மரங்கள் மேல் செம்மண் அப்பி பூசப்பட்டும் கூரைகள் மூங்கில் மரங்களும் ஓலைகளால் வேயப்பட்டவையாயும் இருந்தன. சில ஆண்டுகளுக்கு பின் திடுத்திப்பென்று கூரையிலிருந்து கம்பளி பூச்சிகள் விழத் தொடங்கின. ஏதோ நாளடைவில் சரியாகிவிடும் என்று எண்ணி கவலையினமாக இருந்துவிட்டார். பின்னர் அப்பூச்சிகளை கொல்ல பூச்சிக்கொல்லி மருந்துகளை அடித்தனர். ஆனாலும் பிரயோஜனமில்லை. பள்ளிக்கூட அறைகளிலும் சாப்பாட்டு அறைகளிலும் படுக்கை அறைகளிலும் புழுக்கள் ஆயிரக்கணக்கில் விழத் தொடங்கின. நான்கிங் நகர சுகாதார அதிகாரிகளை அணுகினார். அவர்கள் வந்து தங்களான முயற்சிகளையெல்லாம் கையாண்டு பார்த்தும் பிரயோஜனமில்லை. அவர்கள் சோதித்து பார்த்துவிட்டு மூங்கில்களுக்குள் புழுக்கள் உற்பத்தியாவதால் ஒன்றும் செய்ய முடியாது, இது பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும், ஆகையால் உடனே பிள்ளைகளெல்லாம் வீடுகளுக்கு அனுப்பிவிட்டு எல்லா கட்டடங்களையும் உடனே இடித்து போட வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்து விட்டார்கள். ஆன் வாட் அம்மையாருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனால் அவர்கள் தன்னுடைய சக ஊழியர்களையெல்லாம் அழைத்து அரசாங்க உத்தரவையும் நடுவில் வைத்து இந்த இக்கட்டான நிலைமையிலிருந்து தங்களுக்கு விமர்சனம் தர வேண்டுமென்று இரவு முழுவதும் ஆண்டவரிடம் ஜெபத்தில் மன்றாடி ஜெபித்தனர். காலையில் இவர்கள் ஜெபத்தை முடித்து வெளியே வந்தபோது அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்து கொண்டிருந்தது. எல்லா கட்டடங்கள் மேலிருந்தும் புகை மேலே கிளம்புவது போல பட்டுப்பூச்சிகள் கூட்டம் கூட்டமாய் மேலே பறந்து போய் கொண்டிருந்தன. அன்று பகல் முழுவதும் பறந்தன, அடுத்த இரவு முழுவதும் பறந்தன. இப்படி இரவு பகல் 3 நாட்கள் பட்டுப்பூச்சிகள் வெளியேறின. கம்பளி புழுக்களின் தொந்தரவும் அத்தோடு நின்றுவிட்டது. ஆண்டவரின் அற்புத நடத்துதலை கண்டு யாவரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினர். ஆம் பிரியமானவர்களே, ஜெபம் மனிதர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும். ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும். வேதத்திலும் யாக்கோபு பிந்தி தனித்திருந்து தேவனோடு ஜெபம் செய்தான் என்று பார்க்கிறோம். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று கூறி தேவனோடு தனிமையாக போராடி ஜெபித்தார். யாக்கோபின் விடாப்பிடியான போராட்ட ஜெபம் அவனை புதிய மனிதனாக மாற்றியது என்று நாம் பார்க்கிறோம். அவர் இஸ்ரவேலாக ஆசீர்வதிக்கப்பட்டார். இஸ்ரவேலின் தேவன் என்று ஒரு நாமத்தை கொடுக்கும் அளவுக்கு போராட்ட ஜெபம் ஜெயத்தை கொடுத்தது. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்தை எவ்வளவு நாடுகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் தேவன் நம் மூலமாய் மகிமைப்படுவார். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நேரத்திலும் ஆண்டவரே உமது சமூகத்தில் போராடி ஜெபிப்பதின் மூலம் ஜெயத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அருமையான சம்பவம் மூலமாய் நீர் கற்றுக் கொடுத்திருக்கத்தாவே. எங்களுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ போராட்டங்கள் எங்களை சூழ்ந்து நிற்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம் கர்த்தாவே. ஆனாலும் உமது சமூகத்தில்
ஆண்டவரே, எவ்வளவு நேரம் நாங்கள் செலவிடுகிறோமோ அந்த அளவுக்கு ஜெயத்தை நாங்கள் பெற முடியும் என்ற ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, உமது பாதத்தில் நேரத்தை செலவிட்டு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்திடும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, மனித வாழ்வில் போராட்டம் மிகவும் முக்கியமானது. அந்த போராட்டத்தில் தெய்வ பலத்தோடு நாம் போராடி ஜெபிப்போமானால் நமக்கு வரும் போராட்டங்களில் ஜெயம் பெறலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.